இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரை பார்த்து அழுதார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் வழக்கமாக நாம் யாருக்காக அழுவோம் என்று நாம் பார்ப்போமே ஆனால் நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுக்காக நாம் அழுவதை யாரை நாம் நேசிக்கிறோமோ அவர்களுக்காக அழுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அவர்கள் நம்மை விட்டு தற்காலிகமாக பிரிந்தாலோ அல்லது நிரந்தரமாக பிரிந்தாலோ அல்லது அப்படி நாம் அதிகமாக நேசிக்கிற நபர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலோ நாம் அழுவதை இயல்பாக கொண்டிருக்கிறோம் அவ்வாறாகவே இயேசு கிறிஸ்து எர்சுலேம் நகரை பார்த்து அழுதிருக்கிறார் என்று சொன்னால் அந்த எர்சலேம் நகரத்தின் மீது அவர் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருந்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அந்த நகரில் நகரிலுள்ள அந்த மக்களை அவர் எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார் எந்த அளவிற்கு அவர்களுக்காக முயற்சிகளை எடுத்திருக்கிறார் எந்த அளவிற்கு அவருடைய ஆலயங்களிலே அவர் இறை வார்த்தைகளை அறிவித்திருக்கிறார் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து தான் அந்த எஸ்லேம் நகர மக்களுக்கு இவ்வளவு செய்திருந்தும் இந்த மக்கள் இன்னும் மனம் மாறவில்லையே தன்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே என்பதை நினைத்து அவர் அழுவதை நாம் பார்க்கிறோம் இனக்கருமையானவர்கள் இந்த அருமையான காலை வேளையில் நமக்கும் அவர் ஏராளமாய் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிற விதம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கிற விதம் நம்முடைய அன்றாட தேவைகளை அவர் சந்திக்கிற விதம் என்று நாம் பார்க்கிற பொழுது நம் மீது அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக கரிசனை உள்ளவராக நம்மை கோழித்தன் குஞ்சுகளை காப்பது போல அவர் நம்மை காத்து பராமரித்து வழிநடத்திக் கொண்டிருப்பதை நாமும் அனுதினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு அவரால் காக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அவரால் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு அவருக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் தருகிறோமா அல்லது அவருக்கு வேதனையை தருகிறோமா என்று சிந்தித்து பார்த்தால் எஸ்லேமில் வாழ்ந்த மக்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசமில்லை என்று சொல்லக்கூடிய தான் நம்முடைய நிலைமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு நன்மைகளை அவர் நமக்கு செய்திருந்தும் நாமும் இன்று வரை அவருக்கு உகந்தவர்களாக மாறவில்லை வரை அவருக்கு சாதகமானவைகளை அவர் விரும்புகிறவைகளை செய்யாமல் அவருக்கு பாதகமானவைகளையும் அவருடைய உள்ளம் வேதனைப்படுகிற காரியங்களையுமே நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மை இந்த அருமையான காலை வேளையில் எருசலேம் நகரை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுதார் என்கிற பொழுது அதை ஒரு வித்தியாசமான பார்வையை பார்க்கிற நாம் நம்மை குறித்தும் இயேசு கிறிஸ்து அழுது கொண்டிருக்கிறார் என்பதை சற்றே உணர்ந்து பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் மாறவில்லை என்று சொன்னால் எஸ்லேம் நகரம் எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதேபோல நாமும் அழிக்கப்படுவோம் என்பதை அவர் தெள்ள தெளிவாக நமக்கு இன்றைய நச்செய்தி மூலமாக எடுத்துரைக்கிறார் ஆகவேதான் அவருடைய வார்த்தை ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உனை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் கடவுள் நம்மை தேடி வந்த காலத்தை நாம் உணரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் சிதைக்கப்படுவது அதிக நிச்சயம் ஆகவே பிரியமானவர்களே எர்ஸ்லேம் நகரத்தினரை போல கடின உள்ள தவறாய் வாழாமல் ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை அடிமையாக்கி அவர் நம்மில் எதிர்பார்க்கிற அந்த அற்புதமான மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் நிறைந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை திருப்திப்படுத்துவோம் அவருடைய இயக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவோம் நாமும் நிலை வாழ்வுக்கு நம்மை தயாரித்துக் கொள்வோம் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்